63 நாயன்மார்களுடைய வரலாற்றை மாகாதை என்னும் பெரிய புராணம் கூற, அந்த மாகாதையாகிய பெரிய புராணத்தில் இருந்து ஒவ்வொரு அடியாருடைய வரலாற்றையும் நாம் பார்த்து வருகிறோம், பாடலோடு ரசித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் காண இருப்பது, வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேல். மெய்ப்பொருள் நாயனார், 63 நாயன்மார்கள் ஒருவராகி மெய்ப்பொருள் நாயனார் யார்? சேதிநாடு என்ற வளமை மிக்க நாட்டின் தலைநகரம்தான் திருக்கோவலூர். அந்த திருக்கோவலூர் நாட்டை தலைநகராக கொண்டு ஆண்ட வம்சம் மிலாடர் என்கின்ற வம்சம். மலையமான் வழிவந்த அந்த வம்சத்தை ஆண்ட மன்னர்கள் ஒருவர் தான் மெய்ப்பொருள் நாயனார். வீரத்தோடு துணிவும் பணிவும் அன்பும் அருளும் கொண்ட பெருமகனார் இவர். அத்தோடு நாட்டு மக்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்வதோடு சிவனடியார்களை எம்பெருமானின் வடிவமாகவே கண்ட பெருமகனார் இவர். அவர் வடிவமே மெய்ப்பொருள் என்று நம்பினார். அதாவது, சிவவேடம் தரித்து வந்தவர் எவராயினும் அவர் சிவனே என்று அவரை வணங்குகிற வாய்ப்பும் அவருக்கு வேண்டியன செய்கிற பண்பும் இவருக்கு இருந்து வந்தது. இத்தகைய பெருமை மிகுந்த மன்னருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை நாம் காண இருக்கிறோம். முத்தநாதன் என்ற பெயருடைய ஒரு சிற்றரசன் இவருக்கு பகையரசனாக இருந்தார். உலகத்தாரெல்லாம் விரும்புகிற பெருமையுடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சில பகைவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். அந்த பகைமை பொறாமை என்னும் குணத்தின் அடிப்படையில் கூட வந்திருக்கலாம். அந்த முத்தநாதன் சேது நாட்டை திருக்கோவலூரை அடைய வேண்டும் என்பதற்காக பலமுறை போர் தொடுத்தான். எல்லா போர்களிலும் அறம் வெல்லும் என்பதற்காக ஏற்ப மெய்ப்பொருள் நாயனார் வென்றார். அதனால் அஞ்சி ஓடினான் முத்தநாதன். இப்போது அவன் ஒரு சூழ்ச்சி செய்தான். எப்படி என்றால், இவரை வீரத்தால் வெல்வது அரிது, எனவே சூதினால் வெல்ல வேண்டும். அவர் குணம் என்ன? சிவனடியாரை போற்றுதலும் அவருக்கு பணிதலும் என்றால் நாம் ஏன் சிவ வேடத்தை தரிக்கக்கூடாது என்று மனதுக்குள் துணிந்தான். சிவனடியார் போல தன்னை உருமாற்றி கொண்டான். பிரியபுராண ஆசிரியராகிய சேக்கிழார் சொல்லுவார், சிவவேடம் பூண அவனுக்கு எண்ணம் இருந்ததே தவிர, ஆனால் திருநீற்றை எப்படி பூசிக்கொள்வது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. பூசிக்கொண்டான். கையிலே ஒரு புத்தகக் கவலி எடுத்தான். அதற்கு நடுவிலே ஒரு கொலைவாளையும் எடுத்து மறைத்து வைத்தான். வைத்து அவன் புறப்பட்டான். எப்படி புறப்படுகின்றான் என்று மிக அழகாக சொல்லுவார் பெரிய புராணாசிரியர். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகறந்த புத்தகக் கவலியேந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்துணுள் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று சொல்கிறார். இதில் அழகான ஓமை என்ன என்றால், மைபொதி விளக்கே என்ன மனத்துணுள் கருப்பு வைத்து. வேடம் இனிய வேடந்தானா? ஆனால் அவனுடைய மனதுக்குள் எப்படின்னா, நெருப்பு ஜுவாலை உடையதாக இருந்தாலும் அதற்குள் புகை என்கின்ற கருப்பு இருக்குமா? மைபொதி விளக்கே என்ன மனதுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன். அரண்மனைக்கு வந்தான். சிவபிரடியார்னால் உள்ளே போக முடிஞ்சது. நேரடியாக அந்தப்புறத்துக்கே போயிட்டான். அந்தப்புற வாசலில் மெய்க்காப்பாளனாக தத்தன் என்கின்ற ஒரு அற்புதமான உண்மை தொண்டன் ஒருவன் இருந்தான், காவலாளி. அவன் சொன்னான் பணிவோடு, சுவாமி, அரசர் துயில்கின்ற நேரம் இது, சற்று பொறுக்கலாமான்னு கேட்டான். இல்லை இல்லை, நான் அரிய நூல் ஒன்றின் கருத்தை அவருக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன் என்று, நீ தடுக்காதே தடையாக நில்லாதே என்றவனை விலக்கிவிட்டு உள்ளே சென்றான். அங்கே அந்த அம்சதுலிகா மஞ்சம் என்கின்ற அந்த கட்டிலிலே
பொன்னாளாகிய கட்டிலே தன் மனைவியோடு துயில் கொண்டிருந்தார் மெய்ப்பொருளாயனார். அது கண்டாது அவன் விலகி வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் விலகி வரவில்லை. அதற்குள் அந்த அரசி எழுந்து கணவரை எழுப்ப அவர் எழுந்து, ஆகா, சிவனடியார் வந்திருக்கிறார் என்று பணிந்து, சுவாமி, தங்களுடைய வருகையின் நோக்கம் என்ன என்று கேட்டபோது, உங்கள் இறைவனார் செய்த நூல்களில் ஒன்றாகிய ஆதி ஆகமம் ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது. அதன் உண்மை பொருளை உணர்த்துவதற்காகவே ஓடோடி வந்தேன் என்றவுடன், சொல்லுங்கள் என்று அவர் கேட்டார். அதனால் உனக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும், உன் மனைவியை உள்ளே போகச் சொல்ல என்று சொல்ல, மனைவியும் குறிப்பிருந்து உள்ளே செல்ல, மெய்ப்பொருள் நாயனார் சுவாமி சொல்ல வேண்டும் என்று அவருடைய திருவடி பணிந்து நின்றவுடன் என்ன நினைந்து வந்தானோ, பெரிய புராணத்தின் சிறப்பு என்ன தெரியுமா, இந்த இடத்தில் தீய சொற்கள் எதையுமே சேக்கிழார் பயன்படுத்தியிருக்க மாட்டார். கத்தி, நடந்த கொலை, இரத்தம் சிந்துதல் போன்ற எந்த சொற்களும் இல்லாமல் அவன் என்ன நினச்சி வந்தானோ அதை செஞ்சானான். நினைந்த அப்பரிசையே செய்தான். என்ன பண்ணா, அந்த வாள் கொண்டு அவரை கொலை செஞ்சிட்டான். இதை சேக்கிழார் மிக அழகாக அந்த தீய வார்த்தைகள் ஏதும் பயன்படுத்தாமல் அவர் கொலையை பற்றி சொல்கிறார். அப்போது இவருடைய உடம்பிலே குருதி வழிந்து உயிர் பிரிவதற்கு தயாராகிறது நேரத்தில் வாசலில் இருந்த அந்த காப்பாளி மெய்க்காவலன் இதையே முன்னமே உணர்ந்திருந்தவன் ஆதலால் ஓடி வந்து வாளை உருவி அந்த பொய்த்தவ வேடம் கொண்ட முத்தநாதனை வெட்டப்போனான். உயிர் போகும் வேளையிலும் அந்த மெய்க்காப்பாளனை பிடித்து, தத்தா, நமர் இவர் என தடுத்து அந்த கொலையை தடுத்தார். அதோடு மட்டுமில்லாமல் சிவவேடம் கொண்டு வந்திருக்கிறார், அதனால் அவருக்கு ஏதேனும் தீமை ஏற்பட்டு விடக்கூடாது, இவரை ஊருக்கு வெளியிலே சென்று அனுப்பிவிட்டு என்னிடத்திலே வந்து செல்ல வேண்டும் என்று சொல்ல, மன்னா, தங்கள் உயிரை வாங்கியவனுக்கா இப்படி ஒரு மன்னிப்பு என்று கேட்க, அவன் செய்த செயல் கொடுமையாக இருந்தாலும் வடிவம் சிவவேடம் என்று சொல்ல, அதேபோல மன்னரின் ஆணையை ஏற்று அவனை ஊருக்கு அப்பால் இருந்த காட்டுக்குள் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்து மன்னிடத்திலே, மன்னா, பத்திரமாக அவனை கொண்டு விட்டுவிட்டு வந்தேன் என்று சொன்னவுடன், இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார், தன்னுடைய ஊழியனை பார்த்து மெய்ப்பொருள் நாயனார் சொன்ன வார்த்தை என்ன, நீ இன்றைக்கு எனக்கு செய்த உதவியை இந்த உலகத்தில் யார் செய்யப்போகிறார் என்று சொல்லி அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு உண்மை தத்துவத்தை சொன்னபோது எம்பெருமான் தோன்றி அவரை தன்பால் ஆட்கொண்டார் என்கின்ற செய்துதான் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. பொய்த்தவ வேடம் கொண்டவனாக இருந்தாலும், கொலை புரிந்த மனமுடையவனாக இருந்தாலும் அவனை மன்னிக்கின்ற ஆற்றல், எதிரியையும் மன்னிக்கின்ற தன்மை சிவனடியார்களிடத்தில் உண்டு. சிவத்தை நம்புகிறவர்களுக்கு இத்தகைய சோதனைகள் வந்தாலும் அவர்கள் அதனை சாதனையாக மாற்றுவார்கள் என காட்டுகின்ற வரலாறு தான் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறு. இதோ அந்த வரலாற்றில் ஒரு பதிகத்தை நாம் கேட்போம். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவனாகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன் மாரணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தாரு.